بسم الله الرحمن الرحيم. قاف والقرآن المجيد بل عجبوا الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد قد علمنا ما تنقص الأرض منهم وعندنا بل كذبوا بالحق لما جاءهم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولًا سديدًا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزًا عظيمًا. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار، وبعد. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பேரை கொண்டு இந்த சிறப்பான ஜும்மாவுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். சலாத்தும் சலாமும் எமது உயிரிலும் மேலான அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியங்கள், தபாய் தாபியங்கள், அனைத்து முமையான ஆண்கள் பெண்கள் மீதும், என் மீதும் உங்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவ வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய இந்த ஜும்மா பிரசங்கத்திலே, இந்த குறுகிய நேரத்திலே, எங்களெல்லாம் படைத்து பரிபாலிக்கின்ற அந்த ரப்புல் ஆலமீன், அந்த அல்லாஹ்வை எந்த விதத்தில் நாங்கள் திருப்திப்படுத்த வேண்டும், எந்த அடிப்படையில் அந்த அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவது சம்பந்தமாகத்தான் இந்த குறுகிய நேரத்தில் சில செய்திகளை எங்களுடைய வாழ்க்கைக்கு நாங்கள் பாடமாக பார்க்க இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றவங்கள் இஸ்லாமிய சமுதாயத்தை உற்று நோக்கி பாருங்கள். இன்று இந்த சமுதாயத்திலே சிலர்கள் எது நேரான வழியோ எது சத்தியமோ அந்த கொள்கையில இருந்து குர்ஆனையும் சுன்னாவையும் முறையாக பின்பற்றக்கூடிய ஒரு சாராரை உங்களுக்கு பார்க்கலாம். அல்லாஹ் என்னையும் உங்களையும் அந்த கூட்டத்தில் சேர்க்க வேண்டும். இன்னொரு சாராரை நீங்கள் பார்த்தால், சத்தியம் தெரியும் ஆனால் உண்மை தெரியும், எது ஹக்கன்னும் தெரியும் ஆனால் அல்லாஹ்வை ஒரு வேறு விதத்திலே திருப்திப்படுத்துவதை எங்களுக்கு பார்க்கலாம். சமூகத்தில் சிலருக்கு பயந்து அல்லது தன்னுடைய வரட்டு கௌரவங்கள் அல்லது சுய லாபங்களை வைத்து அல்லாஹ்வை இன்னொரு விதத்தில் வந்து திருப்திப்படுத்துவது உங்களுக்கு பார்க்கலாம். இன்னொரு சாதாரண சகோதரர்களே, தெரிந்தும் சமாளித்து போகக்கூடிய ஒரு சாராரை கூட இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் உங்களுக்கு பார்க்கலாம். இப்படி இந்த சமுதாயத்தில் அல்லாஹ்வை பல விதத்தில்
குர்ஆன் சுன்னாவை விட்டுவிட்டு ஒரு சாரார் திருப்திப்படுத்துகிறார்கள், அல்லாஹ் வந்து நெருங்க பார்க்கிறார்கள். சகோதரர்களை ஒன்றை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய திருப்தியை நாங்கள் அடைய வேண்டும் என்றால் அது ஒரே ஒரு வழி என்ன தெரியுமா? அல்லாஹ் அந்தல் குர்ஆன், நபிகளாருடைய சுன்னா, இந்த ரெண்டு அடிப்படைகளையும் விட்டுவிட்டு வேற வழி மூலம் அல்லாஹ்வுடைய திருப்தி ஒருபோதுமே அடைய முடியாது. சகோதரர்களே, இந்த உலகத்தில் எங்களுக்கு வந்து பேர்கள் கிடைக்கலாம், தங்களோட பட்டங்கள் உயரலாம், சமுதாயத்தில் வந்து அந்தஸ்துகள் உயரலாம், ஆனாலும் அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அந்த சரியான திருப்தியை, அல்லாஹ் எதிர்பார்க்கின்ற அந்த திருப்தி அடைய முடியாது. அன்புக்குரிய சகோதரர்களே, நானும் நீங்களும் மறுமை வாழ்க்கையை நம்பி வாழுகின்றோம். எங்களுக்கு மறுமையில அல்லாஹ்வோட சூனம் தேவை, அந்த ஜென்னா தேவைன்னு ஒரு லட்சியத்தோடு நாங்கள் வாழுகிறோம் சகோதரர்களே. எனவே நாங்கள் ஒவ்வொருவரும் நல்லவர்களாக இன்று குர்ஆன் சுன்னா என்ற அடிப்படையில் செயல்பட்டால் எங்களுக்கு மறுமையில நிச்சயமாக சுவர்க்கம் இருக்கிறது. தங்களுடைய அமல்களுக்கு ஏற்ப ரப்புல் ஆலமீன் ஒன்றோ சுவர்க்கத்தை தருவான், பாவிகளாயிருந்தால் மறுமையிலே நரகத்தை தருவான். அல்லாஹ் அருமறை குர்ஆனிலே ஃபரீகும் ஃபில் ஜன்னா வ ஃபரீகும் ஃபிஸ் ஸாயிர், ஒரு சாரார் சுவர்க்கத்தில் இருப்பார்கள், ஒரு சாரார் நரகத்தில் இருப்பார் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெல்ல தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். எனவே அல்லாஹ் சொல்லுகின்ற அந்த சுவனவாதிகளுடைய கூட்டத்தில் என்னையும் உங்களையும் அல்லாஹ் உத்தர சேர்த்தல வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு, அன்புக்குரிய சகோதரர்களே, இன்று சுவர்க்கத்துக்கு போவத மறுமையில அல்லாட சுவனம் கிடைப்பது எப்படி புரிந்து வைத்திருக்கிறோம் நாங்கள் ஒவ்வொருவரும்? எங்கட அமல்களால தான் நாங்கள் என்ன செய்வோம், சுவர்க்கம் போகிறோம். இது உண்மைதான். ஆனாலும் இதையும் தாண்டி அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள், உங்களுக்கு அமல்களால சுவர்க்கம் போக முடியாது, அல்லாட அருளாலும் அல்லாஹ்வுடைய திருப்தியால் தான் உங்களுக்கு என்ன செய்ய முடியும், சுவர்க்கம் போகலாம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், லை யுத்கில அஹதும் மின்கும் அமலுல் ஜன்னா, உங்கள்ல நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களை ஒவ்வொருவரும் உங்களோட அமல் மூலம், நீங்கள் செய்கின்ற அமல்கள் மூலம் அந்த சுவர்க்கத்தை அடைய முடியாது, இந்த அமல்கள் உங்களை சுவர்க்கத்துக்கு நுழைவிக்காது. காலு வல அந்த யா ரசூலல்லாஹ், நபி தோழரை கேட்டால், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்களும் கூட உங்களோட அமல் மூலம் சுவர்க்கத்துக்கு போக முடியாதா என்று கேட்டதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வலா ஆன இல்லா ஐயத்தகம்மதனி அல்லாஹு மின்ஹு பிஃபதலிம் வரஹ்மா, அல்லாஹ்வுடைய அருளும் அல்லாஹ்வுடைய திருப்தி அவனுடைய இரக்கம் இல்லாமல் எனக்கு சுவர்க்கம் போக முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டினார்கள். அப்ப சகோதரர்களே, நாங்கள் செய்கின்ற அமல்கள் தான் எங்களை சுவர்க்கத்தை நுழைவிக்காது, அல்லாஹ்வுடைய அருள் இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய திருப்தி இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய இரக்க தன்மை இல்லாமல் அல்லாஹ் ஒருபோதும் எங்களை மறுமையில் என்ன செய்ய மாட்டான், சுவர்க்கத்துக்கு நுழைய வைக்க மாட்டான். நீங்க இந்த இடத்து பாருங்கள் சகோதரர்களே, அல்லாஹ் எங்களுக்கு எவ்வளவு அருள்களை செய்திருக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், உங்களே நீங்க சிந்தித்து பாருங்கள், வஃபி அம்ஃபுசிக்கும் அஃபலா துபுசிரூன், உங்களே நீங்க எடுத்து பாருங்க எவ்வளவு அற்புதங்கள். அலம் நஜ்அல்லஹு ஐனைன், அவன ரெண்டு கண்களை, அழகான பார்க்கக்கூடிய கண்களை கொடுக்கவில்லையா, பேசக்கூடிய அழகான உதட்டை நான் கொடுக்கவில்லையா? அல்லாஹ் கேட்கிறான், உங்களுக்குள்ளே நிறைய அத்தாட்சிகள். அப்ப சகோதரர்களே, இன்று நாங்க என்ன சொல்கிறோம், நான் நேரத்துக்கு தொழுது விட்டோம், நிறைய அமல்களை செய்து விட்டோம், வசதி இருந்தா ஹஜ்ஜுக்கு போகிறோம், ஜகாத்தையும் கொடுக்கிறோம், முடியுமான அளவு ஏராளமான அமல்களை செய்கிறோம் என்று சொல்கிறோம். சகோதரர்களே, இந்த அமலோடு அல்லாஹ் செய்திருக்கின்ற அருள்களை ஒப்பிட்டு பார்த்தா சுபஹானல்லாஹ், நாங்கள் ஒவ்வொரு நாள் முழுவதும் அல்லாஹ் சுஜூது செய்து கொண்டே இருந்தாலும், அல்லது சுபஹானல்லாஹ் என்று சொல்லி தஸ்பீஹ் செய்து கொண்டே இருந்தாலும் அந்த அல்லாஹ்வுடைய அருளுக்கு ஈடாகாது சகோதரர்களே. எனவேதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உங்களோட அமல்கள் உங்களை சுவர்க்கத்துக்கு நுழைவிக்காது, ஆனா அல்லாஹ்வோட அன்பு, அல்லாஹ்வுடைய வள்ளல் தன்மை, அவன் இரக்கத்தை உங்களை மன்னித்து ரப்புல் ஆலமீன் மறுமையிலே சுவர்க்கத்துக்கு நுழைவிக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் தெல்ல தெளிவாக சொல்லி காட்டினார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் அல்லாஹு தாலா எங்களை படைத்த நோக்கம் கூட அவனை வணங்க வேண்டும், அவனை வணங்க வேண்டும். அல்லாஹ் சொல்லுகிற நேரத்தில் ஒமா ஹலக்துல் ஜின்னவல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், இந்த மனிதன் என்ற இனத்தையும் ஜின்களை எதற்காக நான் படைத்தேன்,
அல்லாஹ் வணங்க வேண்டும் என்பதற்கு அல்லாஹ் படைத்ததாக சொல்கிறான். அது போன்று நபிகளார் ஸல்லல்லாஹு என்ன சொன்னார்கள் தெரியுமா? இந்த வணக்க விஷயத்துல இந்த ரெண்டு விஷயங்களை விட்டு போட்டு குர்ஆனையும் நபிகளாருடைய சுன்னாவை விட்டுவிட்டு நீங்க வேற விஷயங்களை செய்து அல்லாஹ்வுட திருப்தியை அடைய நாடினால் மறுமையில அல்லாஹ்வுடைய சுவனத்தை உங்களுக்கு அடைய முடியாது. நபிகளார் எந்த அளவுக்கு சொன்னார்கள், நான் இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த மார்க்கம் அது கஷ்டமானதல்ல, அது லேசானது, காலத்துக்கு பொருத்தமானது, உலகம் அழியும் வரையில லேசான ஒரு எளிமையான ஒரு மார்க்கத்தை உங்களை விட்டு சென்றிருக்கிறேன். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஹப்பு தீனி இலல்லாஹ் அல் ஹனீஃபத்து ஸம்ஹா, அல்லாஹ்க்கு விருப்பமானது இந்த லேசான சாஃப்டான இந்த மார்க்கம் என்று அல்லாஹ்வுடைய தெல்ல தெளிவாக சொல்லி காட்டினார்கள். எனவே சகோதரர்களே, சுருக்கம் என்னவென்றால், நாங்கள் மறுமேல அல்லாஹ்வுடைய திருப்தி அடைய வேண்டும் என்றால், அல்லாஹ்வுடைய சுவனம் தேவை என்றால், நாங்கள் குர்ஆன் சொல்லுகின்ற வழியிலே சென்றால்தான் மறுமையில் அந்த லட்சியத்தைகளுக்கு அடைய முடியும். நீங்க எடுத்து பாருங்கள், நபிகளார் சொல்லுகின்ற ஏராளமான செய்திகள், அல்லாஹ்வுட திருப்தி நீங்க அடைய வேண்டும் என்றால் மார்க்கத்தை மிஞ்சி அதை தாண்டி நீங்க வந்து போக வேண்டாம். உன மனதில் சொல்லுகின்ற அடிப்படையில எந்த அமலாக இருந்தாலும் செயல்பட வேண்டாம். நபிகளார் எந்த அளவுக்கு சொன்னார்கள் தெரியுமா சகோதரர்களே? இந்த ஹதீஸ் ஆழமா பதிய வையுங்கள். புகாரியிலே 39வது செய்தி, என்ன செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அபு ஹுரைரா ரழியல்லாஹு அறிவிக்கிறார்கள், இன்ன தீன யுஸ்ருன், இந்த மார்க்கம் என்பது அது லேசான ஒன்றுதான். இஸ்லாம் மார்க்கம் கஷ்டமில்லை சகோதரர்களே, லேசானது. வலை யுசாத்தீன அஹதுன் இல்லா கலபஹு, நீங்களாக இந்த மார்க்கத்தை வந்து கஷ்டப்படுத்தி கொண்டு சிரமப்படுத்தி கொண்டா நீங்க என்ன செய்வீர்கள், தோற்று போவீர்கள், மார்க்கம் உங்களை வென்றுவிடும். எனவே இந்த மார்க்கம் லேசானது, அதை கஷ்டப்படுத்த வேண்டாம். ஃபஸத்திது வகாரிபு, நீங்க உறுதியாக இருங்கள். எது இஸ்லாமோ எது குர்ஆனும் சொன்னாவோ அதுல உறுதியாக ஆழமாக இருங்கள், அல்லாஹ்வை நெருங்குங்கள். வஅபிஷிரு வஸ்ஸைனு, நீங்க வந்து எப்பவுமே நல்ல செய்திகளை மக்களுக்கு சொல்லுங்கள், ஈமான் உங்களுக்கு கூடும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வஸ்ஸைனு பில் குதுவத்தி வர் ரௌஹா, காலையில ஃபஜ்ர் தொழுகை பிறகு இந்த மாதிரி நேரங்கள்ல மாலை பொழுதுல அல்லாஹ்ட கையேந்தி பிரார்த்தனை செய்யுங்கள். வஸ்ஸை மின துல்ஜா, இரவு நேரத்தில் சில நேரங்களை ஒதுக்கி அந்த தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் அல்லாஹ்வுட நீங்க பிரார்த்தனை செய்யுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டினார்கள். இந்த மார்க்கம் லேசானது. இந்த செய்தியை நீங்க எடுத்து பார்த்தா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய செய்திகளை சொல்லி காட்டினார்கள். என்ன செய்தி? அல்லாஹ் இந்த மார்க்கத்தை கஷ்டப்படுத்தவில்லை, எப்போதும் லேசான இந்த கால நிலைக்கும் பொருத்தமான ஒரு மார்க்கம் என்றா அது இஸ்லாமிய மார்க்கம் தான். நீங்க எடுத்து பாருங்கள் சகோதரர்களே, அல்லாஹு தாலா எங்கட பலவீனங்களை அறிந்தவன், அது கேட்ட விதத்துல எங்கட பலவீனங்களை வைத்து சில விஷயங்களை கடமையாக்கி இருக்கிறான், ஃபர்லாஹ் அல்லாஹு தாலா ஆக்கி இருக்கிறான், சில விஷயங்களை சுன்னாவாக அல்லாஹு தாலா ஆக்கி இருக்கிறான். என்ன காரணம்? மனிதன் பலவீனமானவன், இவனுக்கு அளவுக்கு அதிகமாக கொடுத்தால் அமல்களை செய்ய மாட்டான், என்னை நெருங்க முடியாது என்பதற்காக என்று அல்லாஹ் இந்த விஷயங்களை வைத்து சகோதரர்களே சிலரை சுன்னாவாகவும் சிலரை ஃபர்லா கட்டாயமாக செய்ய வேண்டும் என்றும் அல்லாஹுத்தர ஆக்கி வைத்திருக்கிறான். அப்ப எதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம்? அதாவது மார்க்கம் லேசானது. இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் இந்த குர்ஆன் சுன்னாவுடைய நடைமுறையை தாண்டி நாங்கள் அல்லாஹ்வை நெருங்க பார்க்கிறோம். சமூக லாபங்களுக்காக வேண்டி, தன்னுடைய வரட்டு கௌரவத்துக்காக வேண்டி சுபஹானல்லாஹ், அல்லாஹ்வுட குர்ஆனை சுன்னாவை வைத்துவிட்டு என்ன செய்கிறார்கள், அல்லாஹ்வுட திருப்தியை நாட பார்க்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நேரத்துக்கு தொழுகை கிடையாது. எடுத்து பாருங்க, இந்த மாதிரி மக்களை வாழ்நாள்ல நேர்மை கிடையாது, அவன வாழ்க்கையில வந்து ஜும்மா மட்டும்தான், இப்படி சிலரை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் மௌலூதுல முன்னிலையில இருப்பார், சுபஹானல்லாஹ், மீலாது கொண்டாட்டத்துல முன்னிலே இருப்பார். எந்த விதத்தில் இஸ்லாம் தடை எதையெல்லாம் தடை செய்ததோ அந்த விஷயங்கள்ல முன்னே இருந்து கொண்டு கடமைகளை விட்டிருப்பார். வாழ்க்கையில தொழுகை இல்லை, வட்டியில ஈடுபட்டிருப்பார். இப்படி அல்லாஹ் சொல்லாத விதத்துல
அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் எதை சொன்னானோ அந்த விதத்துல செயல்பட்டால் தான் மறுமையில அல்லாஹ்வுடைய அந்த அருளை அடைய முடியும். சகோதரர்களே, அருமறை குர்ஆன் எடுத்து பார்க்கிற நேரத்துல நிறைய இடங்களில் அல்லாஹ் தஆலா சொல்வதெல்லாம் இந்த மார்க்கம் லேசானது, இது கஷ்டமான ஒன்று கிடையாது, மக்களாக அதை மாற்றி அதை வந்து மக்களுக்கு சிரமப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ் அருமறை குர்ஆன்ல சொல்லுகின்ற வசனத்தை பாருங்கள் சகோதரர்களே, என்ன வசனம்? ரமலான்ல ஒருவர் நோயாளியாக இருந்தால் அல்லது பிரயாணியாக இருந்தா இஸ்லாம் வழங்குகின்ற சலுகையை பாருங்கள். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், உமங்கான மிங்கும் மரீதன் அவ் அலா சஃபரின், உங்கள யாராவது நோயாளியாக இருந்தால் அல்லது பிரயாணத்தில் இருந்தன்னு சொன்ன நீங்க என்ன செய்யுங்க, இந்த நோன்ப வேற காலங்கள் உங்களுக்கு பிடித்துக் கொள்ளலாம், உங்களுக்கு வந்து கடமை கிடையாது பிரயாணத்தில் நோன்பு. யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர. அல்லாஹு தஆலா கஷ்டத்தை விரும்பவில்லை, அல்லாஹ் லேசத்தான் விரும்புகிறான் என்று அல்லாஹ் அருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, பிரயாணம் என்பது ரமலானுடைய மாதத்தில் ஒரு சிரமமான விஷயம், கஷ்டம், உடம்பு களைப்பு, இது ரப்புல் ஆலமீன் அறிந்தவன் சகோதரர்களே. இதனால வந்து ஒரு ஃபர்லான கடமையான விஷயத்தை கூட நீங்க பிரயாணம் சென்றால் ரமதான்ல அல்லது நீங்க வந்து நோயாளியாக இருந்தா வேற காலங்களில் பிடித்துக் கொள்ளுங்கள். ரமதான் சம்பந்தமாக சொல்லுகிற நேரத்தில் இந்த அளவு ஒரு லேசான மார்க்கம் சகோதரர், இஸ்லாமிய மார்க்கம். இந்த சமுதாயத்தை எடுத்து பாருங்கள், தொழுகை எடுத்து பார்த்தாலும் யாருக்கும் தொழுகை விட முடியாது. நாங்க பயணத்தில் இருந்தால் சுருக்கி தொழலாம் அல்லது ஊர்களில் தேவைப்பட்டால் சேர்த்தியும் தொழலாம். அந்த அளவு இஸ்லாம் தொழுகையை வலியுறுத்துகிறது, லேசான வழி இஸ்லாம் காட்டிருக்கிறது. இன்று சிலரை பார்த்தா எப்படி சுருக்கி தொழுவது, இதெல்லாம் லேசான விஷயம் தானே என்றெல்லாம் இந்த சலுகைகளை அல்லாஹ் வழங்கியிருக்கின்ற தர்மத்தை கூட மறுக்கிறார்கள். பார்க்கின்றோமா இல்லையா? அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் ஒன்றை சொன்னென்றால் அது இலேசுக்காக வேண்டிய அல்லாஹ் உத்தரங்களுக்கு வைத்திருக்கிறான். இன்று சமுதாயத்தில் வந்து நடைமுறைகளை மாற்றி அவங்க விரும்புகின்ற வேத்தில சகோதரர்களே மனோ இச்சைகளை கட்டுப்பட்டு அல்லாஹ்வை திருப்திப்படுத்த பார்க்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் அந்த லேசான மார்க்கம் சகோதரர்களே. அந்த எமினண்ட பிரதேசம் இஸ்லாமிய ஆளுகை கீழே வருகிறது, ஆட்சி கீழே வருகிறது. நபிகளார் இரண்டு நபி தோழர்களை தாவா பிரச்சாரத்துக்கு அனுப்புகிறார்கள். யாரு? அபு மூசல் அஸ்ஹரியையும் முஆத் இப்னு ஜபலையும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யமன் பிரதேசத்துக்கு என்ன செய்கிறார்கள், அனுப்புகிறார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? முஆதே, நீங்க ரெண்டு பேரும் யமனுக்கு போங்க, அங்க போனா புதிதாக மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் இருக்கிறார்கள், போய் பஷிரா வலா துனஃபிரா, நல்ல செய்திகளை நீங்க எத்தி வையுங்கள். வெறுப்பூட்டுகின்ற விதத்தில் அந்த மக்கள் ஓடுகின்ற விதத்தில் நீங்க நடந்து கொள்ள வேண்டாம், மார்க்கத்தை முறையா செல்லுங்கள். வயசிராவலா துவாசிரா, லேசான விதத்தில் நல்ல முறையில் இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்லுங்கள், கஷ்டப்படுத்த வேண்டாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஆத் பின் ஜபல் ரழியல்லாஹு அவர்களுக்கு அபு மூஸா அஸ்ஹரிக்கு சொன்ன செய்தி எங்களுக்கு பார்க்கலாம். அப்ப என்ன செய்தி சகோதரர்களே? இந்த மார்க்கம் லேசானது, அதை முறைப்படி முறையாக அதை சொல்ல வேண்டும். மக்கள் வெறுப்படைகின்ற விதத்தில் அதை சொல்லக்கூடாது, ஹக்கை சொல்ல வேண்டும், முறையாக எடுத்து சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டினார்கள். அப்ப சகோதரர்களே, இதில் எதை நாங்கள் விளங்குகிறோம்? அல்லாஹ் திருப்தியை நாங்கள் அடைய வேண்டும் என்றா ஒரே ஒரு வழி சகோதரர்களே, குர்ஆன் சுன்னா மூலம் தான் அந்த திருப்தி எங்களுக்கு அடைந்து கொள்ளலாம். பாருங்கள், கஷ்டப்படுத்த கூடாது. ஒரு நபி தோழர் என்ன செய்கிறார், ஜாபிர் ரழியல்லாஹு அறிவிக்கிறார்கள், நாங்கள் ஒரு பிரயாணத்தில் இருந்தோம். அந்த நேரத்தில் ஒரு நபி தோழருக்கு என்ன செய்யுது, தலையில ஒரு கல்லு பட்டு காயம் வருது, பெரிய ஒரு பயங்கரமான ஒரு காயம். இந்த நேரத்தில் இரவு தூங்குகிறார், அவரை தொழ வேண்டும், குளிப்பு கடமையாகிறது. இந்த நேரத்தில் நபி தோழர்கிட்ட கேட்கிறார்கள், எனக்கு ஏதாவது சலுகை இருக்கிறதா? அவங்க சொன்னார், இல்லை இல்லை, உங்களுக்கு தொழ முடியும் தானே, குளிக்கலாம் தானே என்று சொன்ன நேரத்தில் அந்த நபி தோழர் என்ன செய்தார், அப்படியே குளிக்கிறார், பெரும் காயத்தை வைத்து கொண்டு குளிக்கிறார். குளித்தவர் மூத்தாய் போகிறார், மரணமடைந்து விடுகிறார். அப்ப நபிகளாருக்கு இந்த செய்தி கேள்விப்படுகிறது. நபிகளார் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அலா
சாலு இதெல்லாம் யாலமு, உங்களுக்கு இந்த விஷயத்துல அறிவில்லை என்றா அவருக்கு காயம் வந்திருக்குது, அவர் குளிப்பது கட்டாய கடமையா என்று நீங்க என்கிட்ட கேட்டு இருந்தா நான் உங்களுக்கு பதில் சொல்லி இருப்பேன். அப்ப நீங்க தெரியாத விஷயத்துல நீங்களாக இப்படி ஃபத்வா கொடுத்தேன்னு சொன்னா என்ன நபியார் கண்டிக்கிறார்கள். ஃபைன்னமா ஷிஃபாவுல் ஐஸ்வால், உங்களுக்கு அறியாமைக்கு பதில் என்ன தெரியுமா, அதை என்கிட்ட கேட்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். அந்த நபி தோழர் தயம செய்திருந்தா போதும் தானே, அவர் மரணத்திருக்க மாட்டார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் செய்தி எங்களுக்கு பார்க்கலாம். இஸ்லாமியதை சொல்லுகிறது, அல்லாஹ் திருப்தி அடைவது என்பது கஷ்டத்தோடு இல்லை சகோதரர்களே, லேசான ஒரு மார்க்கம். எங்களுக்கு குளிக்க முடியாதா, தயம செய்யலாம், அதுக்காக குளித்து தன் உயிரையே மாய்த்து கொள்ள கூடா என்று அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நபி தோழர்களுக்கு இந்த செய்தியை சொன்னது எங்களுக்கு பார்க்கலாம். இதில் எதை விளங்குகிறோம், இந்த மார்க்கம் தீன் இஸ்லாம் என்று சொல்கின்ற இந்த மார்க்கம் ஒரு லேசான ஒரு மார்க்கம், அது கஷ்டம் கிடையாது என்பதை தெளிவாக நாங்கள் புரிந்து கொள்கிறோம். நபிகளார் எந்த அளவு கண்டித்திருக்கிறார்கள் தெரியுமா சகோதரர்களே. ஒரு முறை ஒரு நபி தோழர் வருகிறார், வந்து சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதரே, யா ரசூலல்லா, லா அகாது உதரிக்கு சலா மிம்மா யுத்தவில் பினா ஃபுலானுன். அல்லாஹ்வுடைய தூதர், நான் வளமையா பள்ளிக்கு போவேன் ஜமாத்துக்கு, இப்படி போகிற நேரத்தில் இவர் என்ன செய்வார், தொழுகையை பெரிசா நீட்டி தொழுவிப்பார், பிரச்சனையா இருக்கிறது என்று ஒரு நபி தோழர் சொன்னார். சொன்ன நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள் தெரியுமா, அதாவது அவர் ஒரு உபதேசம் செய்தார், ஃபமா ரஐது நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ மௌஇதத்தின் அஷத்த கல்வம் மின் யௌமிதின், அன்றைய நாள் போன்று கோபத்தோடு பேசிய ஒரு நாளை நாம் பார்த்ததே இல்லை. என்ன சொன்னார்கள் தெரியுமா, ஐயுஹன்னாஸ், மக்களே, இன்னக்கும் முனஃபிரூன், உங்கள சிலர்கள் வெறுப்பூட்டக்கூடியவர் இருக்கிறார்கள். இமாம்களை பார்த்து சொன்னார்கள், ஃபமன் ஸல்லா பின்நாஸ், யாராவது மக்களுக்கு தொழுகை நடத்தினால் ஃபல் யுஹஃபிஃப், அதை லேசாக்குங்கள், கஷ்டப்படுத்த வேண்டாம். ஃபைன்ன ஃபீஹிமுல் மரியது வத்தைஃப் வதல் ஹாஜா, பின்னால் தொழக்கூடியவர்கள் நோயாளிகள் இருப்பார்கள், தேவையுடையவர்கள் இருப்பார்கள், பிரயாணிகள் இருப்பார்கள். இதை புரிந்து ஒரு ஜமாத்தை நடத்த வேண்டும் என்று சுபஹான அல்லாஹ்வுடைய தூதர் கடும் கோபத்தோடு சொன்னார்கள். ஏன் சொல்ல வேண்டும் சகோதரர்களே, ஒரு இமாமுக்கு சொல்லுவதா இருந்தா அது லேசான வேலையா, ஏ மக்கள் வெறுப்படையே கூடாது. ஜமாத்து தொழுகை என்பது ஒரு முக்கியமான ஒரு தொழுகை, இந்த நேரத்தில் கூட மக்கள் வெறுப்படைந்து போகக்கூடாது, இந்த மார்க்கம் கஷ்டமானது என்று சொல்லி சளிப்படைய கூடாது என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவான வழிகாட்டுதல்களை சொல்வதை எங்களுக்கு பார்க்கலாம். அப்ப சகோதரர்களே, இந்த இஸ்லாமிய மார்க்கம் எளிமையான ஒரு மார்க்கம், அல்லாஹ் திருப்தி அடைவது என்பது அது இந்த குர்ஆனை சுன்னா வைத்து என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் நினைப்பது போன்று நாங்கள் நினைக்கின்ற அமல்கள் மூலம் அல்லாஹ்வுடைய திருப்தி அடைய முடியாது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹலக்கல் முத்தனத்தியூன், மூன்று முறை சத்தமாக சொன்னார்கள், ஹலக்கல் முத்தனத்தியூன், மார்க்கத்தில் அளவு கடந்து சென்றவர்கள் அழிந்து விட்டார்கள். இந்த மார்க்கத்தில் அளவு கடந்து சென்றவர்கள் அழிந்து விட்டார்னு மூன்று முறை சொன்னார்கள். அப்ப சகோதரர்களே, மார்க்க விஷயங்கள்ல வந்து நினைத்ததை கூட்ட முடியாது. இந்த என்ன செயல்பாடாக இருக்கலாம், ஒரு காலம் மௌலூத் என்று கந்திரி என்று வேற வேற அனாச்சாங்க சமூகத்தில் இருந்தது, இன்று நிறைவே இல்லாமல் மங்கி இருக்கிறது. ஆனாலும் எங்களிடத்திலே கூட இன்று சில சுன்னாக்களை நாங்கள் புறக்கணிக்கிறோம் சகோதரர்களே. நிறைய சுன்னாக்களை இன்று மறந்து தெரிந்தாலும் மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு நாங்கள் வாழுகின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் நினைப்பதை போன மார்க்கத்தை செய்ய முடியாது. அப்ப மார்க்கம் ஒரு லேசானது, அதை குர்ஆன்ல சுன்னால் இருந்து வடிகட்டி எடுக்க வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த அளவு தெரியுமா சகோதரர்களே, மூன்று நபி தோழர்கள் வந்தார்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு செய்திதான் புகாரிலே வருகிறது, வந்து நபிகளார பத்தி வினவுகிறார்கள். ஆயிஷா அதை என்ன சொன்னார்கள், நபிகளார் வீட்டில் இல்லை என்று திருப்பி அனுப்பினார்கள். அந்த மூவரும் எடுத்த முடிவை பாருங்க, என்ன முடிவு எடுத்தார்கள், அடே நபிகளார் வீட்டிலே இல்லை, அப்ப எங்களை பார்த்தண்டா நாங்க எந்த அளவு உயரத்தில் இருக்கிறோம் அமல்கள். ஒருத்தர் சொன்னாரு, நான் வாழ்நாள் முழுவதும் நோம்பு நோப்பேன், விடவே மாட்டேன். இன்னொருவர் சொன்னார், என் வாழ்நாள் முழுவதும் நான் என்ன செய்வேன் தெரியுமா, இரவெல்லாம் நின்று வணங்க போகிறேன், தூங்கவே மாட்டேன். இன்னொருவர் சொல்கிறார், நாம் அது திருமணம் முடிக்கவே மாட்டேன், திருமணத்தை புறக்கணிப்பேன் என்று சொன்னார்.
மூவரும் சொல்லுகிறார்கள். நபிகளார் வீட்டு வருகிற நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னார்கள், இன்னார் இப்படி எல்லாம் பேசினார்கள். நபிகளார் சொன்னார், இங்க வாங்க, உங்களை விட நான் அல்லாஹ்வை பயப்படக்கூடியவன். இன்னி லாஹ்சாக்கும் பில்லா, உங்கள் மூவரை விட எல்லோரையும் விடவும் நான் அதிகமா அல்லாஹ்வை பயப்படக்கூடியவன். நான் தொழுகிறேன், இரவுல தூங்கவும் செய்கிறேன். நான் வந்து நோன்பு நோக்கிறேன், நோன்பு விடவும் செய்கிறேன். நான் வந்து திருமணம் முடிக்கிறேன். இந்த செய்தியை சொல்லிவிட்டு சொன்னார்கள், யார் வந்து என்ற சுன்னாவை புறக்கணிக்கிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல என்று நபிகளார் தெளிவாக சொல்லி காட்டினார்கள். அப்ப சகோதரர்களே, அளவு கடந்து போ என்பது அல்லாத திருப்தி அடைய முடியாது. எதிலையும் ஒரு நடுநிலைமை இருக்க வேண்டும். திருமணம் செய்ய வேண்டும், தொழுகை என்ற ஒவ்வொரு நாளும் தூங்காமல் தொழுவதல்ல இஸ்லாம் வழிகாட்டி இருக்கிறது. இப்படி ஒரு லேசான மார்க்கம் சகோதரர்களே. அப்ப அமல்கள் மாத்திரம்தான் மறுமையில் எங்களுக்கு சொர்க்கத்தை நுழைவிக்காது. அல்லாஹ்வுடைய அருள் தேவை, அல்லாஹ்வுடைய திருப்தி தேவை என்பதைத்தான் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க சகோதரர்கள், நபிகளார் எந்த அளவுக்கு சொன்னார்கள் தெரியுமா? ஒரு முறை ஒரு பெண்மணி அவளை வீட்டில் ஆயிஷா ரலியல்லாஹு ஒரு விஷயத்தை பேசிக் கொண்டிருக்கிறார். நபிகளார் வீட்டுக்கு வருகிறார்கள். வருகிற நேரத்தில் நபிகளார் அந்த பொம்பளையை பார்க்கிறார். தத்குரு மின் சலாத்திஹா, அந்த பெண் வந்து இரவு நேர தொழுகையை பற்றி புகழ்வாதாரம் பாடிக்கொண்டிருந்தார். நபிகளாரு கோபம் வருகிறது. மா அலைக்கும் பிமா துதீகூன், கோபத்தோட சொன்ன நிறுத்துங்கள், உங்களுக்கு முடியுமான நீங்க செய்யுங்கள், உங்களுக்கு ஏழுமானதை செய்யுங்க, கொஞ்ச நாளைக்கு செஞ்சிச்சு விடுகிறீர்கள். எனவே ஃபவல்லாஹி லா யமல்லுல்லாஹு ஹத்தா தமல்லு, நீங்க சடைவடைகின்ற வரையில, உங்களுக்கு சோறு வருகின்ற வரையில அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சோர்வடைய மாட்டான். எனவே சொல்லிவிட்டு சொன்னார்கள், அல்லாஹ்க்கு மார்க்கத்தில் எது விருப்பம் தெரியுமா? மாதாம அலைஹி சாஹிபுஹு, ஒரு சிறிய ஒரு அமலை செய்தாலும் அதை தொடர்ந்து செய்ய வேண்டும். தாஜத் தொழுகிறீர்களா? ரெண்டு ரகாத்தா அல்லது ஒன்றா அல்லது எட்டா? இதை நீங்க முடியுமான அளவு தொடர்ந்து செய்யுங்கள் என்று நபிகளார் சொன்னார்கள். அப்ப சகோதரர்களே, நபிகளையே கண்டித்தார்கள். ஏதோ கொஞ்ச நாள் தொழுகைய ஆயிஷா நாயிட்ட புகழ்வாதாரம் பேசுகிறார்கள், நான் தொழுகிறேன். அப்ப நபிகளார் என்ன சொன்னார்கள்? இது மட்டும் மார்க்கம் இல்லை, நீங்க எதை செய்தீர்களோ தொடர்ச்சியாக செய்யுங்கள் என்று நபிகளார் சொன்ன செய்தியை பார்க்கலாம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப அல்லாஹ் திருப்தி அடைவது என்பது அது சரியாக இருக்க வேண்டும், தொடர்ந்து இருக்க வேண்டும் என்ற செய்தியை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு செய்தியை பாருங்க. ஆயிஷா நாய் சொல்கிறார்கள், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது ஒரு விஷயத்தை அமல அந்த நபித்தோருக்கு முடியுமா ஒரு அமல சொன்னு சொன்னா நபிகளார் நபித்தோர் என்ன சொல்வார்கள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் சொல்லுகின்ற அமல் எங்களுக்கு செய்ய முடியாது. லஸ்னா கஹையத்திகையா ரசூல் அல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, உங்களை போல நாங்கள் இல்லை. ஏ, நீங்கள் செய்கின்ற அமல்கள் அந்த அளவுக்கு, நீங்கள் செய்கின்ற அளவுக்கு எங்களுக்கு அமல் செய்ய முடியாது. அல்லாஹ் உங்களுடைய முன்பாவங்களை மன்னித்து விட்டான். இப்படி உங்களுக்கு சிறப்பு இருக்குன்னு சொன்ன நேரத்துல நபிகளாருக்கு முகத்துல கோபம் வருகிறது. ஹத்தா யூரஃபல் கதபு ஃபீ வஜ்ஹிஹி, கடுமையா கோபம். என்ன சொன்னார்கள் தெரியுமா? அன அத்தகாக்கும் வா அலமக்கும் பில்லா, உங்கள்ல அல்லாஹ் மிக பயப்படக்கூடிய நான் தான், உங்களை விட அல்லாஹ் பற்றி அறிவு எனக்கு இருக்கிறது. நான் எதை சொன்னேனோ முடியுமா அதை செய்யுங்க. நீங்க அதை தாண்டி அது இல்லாத செய்ய வேண்டாம், அளவு கடக்க வேண்டாம் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபித்தோழர்களுக்கு சொன்ன செய்தி எங்களுக்கு பார்க்கலாம். அப்ப சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? நான் எதை சொன்னேனோ அதை செய்யுங்கள், உங்களுக்கு முடியுமா தான் சொல்லுகிறேன், இதை அளவு கடந்து செய்ய முடியாது, எங்களுக்கு கஷ்டம் நீங்க சொல்ல வேண்டாம் என்று நபிகளார் சொன்ன செய்தி எங்களுக்கு பார்க்கலாம். இதனுடைய எதை புரிகிறோம் சகோதரர்களே? நாங்கள் முடியுமானதை எடுத்து நடக்க வேண்டும். தன் மனதை சொல்வது, மனோ இச்சை சொல்வது மார்க்கம் இல்லை. இதனூடாக அல்லாஹ் அருளை மறுமையிலே அடைய முடியாது என்பதைத்தான் நாங்கள் புரிந்து கொள்கிறோம். ஒரு நபித்தோழரை பத்தி நபிகளாட்ட ஒரு கம்ப்ளைண்ட் வருகிறது. அப்துல்லா பின் அம்ர் இப்னு ஆஸ் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர், அவர் அதிகமான வணக்கத்தில் ஈடுபடுகிறார். இரவெல்லாம் வணக்கம் செய்கிறார், ஆனா வந்து தூங்க மாட்டார். மனைவி கூடிய உரிமைகளை கொடுக்க மாட்டார். உடம்புக்கு வந்து ஓய்வு கிடையாது. இப்படி இரவெல்லாம் நின்று வணங்குகிறார். அப்ப நபிகளார் வருகிறார்கள், அலம் உஹ்பிர் அன்னக தகூமுல் லைல்,
நபிகளார் சொன்னார்கள், அம்ரு இப்னு ஆஸ் உங்களை நான் சொல்லவில்லையா? நீங்க வந்து இரவெல்லாம் நின்று வணங்குகிறீர்கள், பகலெல்லாம் நோன்பு நோக்கிறீர்கள் என்று சொன்ன நேரத்தில் அவர் என்ன சொன்னார்? அல்லாஹ்வின் தூதன், அப்படி செய்கிறேன். நபிகளார் சொன்னார்கள், நீ இப்படி செய்யாதே. ஃபைனலி ஐனிக அலைக ஹக்கா, உன்னை கண்ணு கண்டு சில உரிமைகள் இருக்கிறது, அதை நீ கண்ணு கொடுக்க வேண்டும். உன்னை குடும்பத்தை கண்டு சொல்லி சில உரிமைகள் இருக்கிறது, அதை கொடுக்க வேண்டும். நபிகளால் சொன்னார்கள், நீ வந்து உன்னை மனைவிக்கு சொல்லி சில உரிமைகள் இருக்கிறது, அதை கொடுக்க வேண்டும். இப்படி நீ தொடர்ந்து இரவெல்லாம் நின்று வணங்கினால், பகலெல்லாம் இப்படியே நோன் பிடிச்சு சொன்னா நீங்க சோர்வடைந்து போவீர்கள், பலவீனம் அடையும் என்று நபிகளால் சொன்னார்கள். இரவுல சில நேரத்தை தூங்குங்கள், மற்ற பகுதியில் உறங்குங்கள் நபிகளால் சொன்னார்கள். அப்ப சகோதரர்களே, இதே நபிகளால் சொல்ல வேண்டும், நான் அல்லாஹ் திருப்தி அடைய போகிறேன், மறுமையில என் லட்சியம் சுவர்க்கம் என்று சொல்லி வேற உரிமைகளை விட்டுவிட்டு இப்படி வணக்கம் செய்யக்கூடாது என்பதை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக எடுத்து சொன்னார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, சுருக்கமாக சொல்வதா இருந்தா, எங்களோட அமல்கள், எவ்வளோ அமல்கள் நாங்கள் செய்தாலும் இது மறுமையில எங்களை சுவர்க்கத்துக்கு நுழைவிக்காது. அதையும் தாண்டி அமல்களோடு அல்லாஹ் அருள் தேவை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய இரக்கம் தேவை. இது இருந்தால்தான் அல்லாஹ்வுடைய சுவனத்தை அடைய முடியும் என்பதை நாங்கள் புரிந்து தன்னை மனதில் சொல்வதை விட்டுவிட்டு குர்ஆன் சுன்னாவுக்கு எந்த அமலாக இருந்தாலும் அதன் ஊடாக அல்லாஹ்வுடைய திருப்தி அடைவதற்கு ஒவ்வொரு முயற்சி பண்ணுவோம். ரப்பல் ஆலமீன் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அதற்கு அருள் செய்ய வேண்டும். வாஆகிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வலா உத்வான இல்லா அல் ஜாலிமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மயீன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்ப இதுவரை நாங்கள் சுருக்கமாக பார்த்தது என்னவென்றால், இந்த உலகத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் போராடுகிறோம். இதற்காக மறுமையிலே அல்லாஹ் சோனத்தை அடைவதற்காக வேண்டி முதல்ல சொன்னது போன்ற ஒரு சாரார் தன்னை மனோ இச்சை சொல்வதை கட்டுப்படுகிறார்கள், ஒரு சாரார் ஹக்கை தெரிந்து கொண்டு அதை மறைத்து சமுதாயத்தில் வேறு லாபங்களை எதிர்பார்க்கிறார்கள். சகோதரர்களே, இந்த மாதிரி திருப்தியோடு அல்லாஹ் சுவர்க்கத்தை அடைய முடியாது கொள்கையிலே உறுதி இருந்தால். அல்லாஹ்வுடைய குர்ஆன் நபிகளாருடைய சுன்னாவை வைத்து தீர்வுகளை எடுத்தால்தான், அமல்களை செய்தால்தான் அல்லாஹ்வுடைய திருப்தி கிடைக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. இது இந்த மாதிரி அல்லாஹ் திருப்தி இல்லாமல் போவதுக்கு என்ன காரணம் தெரியுமா சகோதரர்களே? மார்க்கத்தை சரியாக விளங்கவில்லை கூட, இந்த சமுதாயத்துக்கு மார்க்கத்தை சொல்லக்கூடியவர்கள் கூட நேரான வழியை காட்டவில்லை. எது குர்ஆன் இதனூடாகத்தான் அல்லாஹ் திருப்தி அடைய முடியும் என்று சொல்லுகின்ற அடிப்படையை சரியா என்று கொடுக்கவில்லை சகோதரர்களே. அதிகமான மடமைத்தனமான சில செய்திகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அறிவின் பலவீனம் தான் இதுக்கு அடிப்படை காரணம் சகோதரர்களே. இமாம் புகாரி அவர்கள் ஒரு ஒரு பாபையே போடுகிறார், ஒரு பாடத்தில் ஒரு வாயில போடுகிறார். என்னது? அல் இல்மு கபில் அல் கோலி வல் அமல். அதாவது ஒரு மனிதன் அமல் செய்வதற்கு முதல்ல, ஒரு செய்தியை சொல்வதற்கு முதல்ல முதல்ல அறிவு தேவை. இல்ம் என்பது, மார்க்க அறிவு என்பது முக்கியமானது. ஃபஅலம் அன்னஹு லா இலாஹா இல்லல்லாஹ், நான் லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொன்னால் கூட அல்லாஹ்வை தவிர வணங்க தகுதியானவன் அந்த ரப்பை தவிர யாருமே இல்லை என்றாலும் இதை சரியாக புரிய வேண்டும். புரிஞ்சாதான் எங்களுக்கு அறிவு இருக்கிறது என்பதை இமாம் புகாரி அவர்கள் ஒரு பாடத்திலே போட்டு சொல்கிறார்கள். எனவே சகோதரர்களே, அறிவு இல்லாது மார்க்க தெளிவு இல்லாது இந்த அல்லாஹ்வை நெருங்க போனால் சகோதரர்களே, மார்க்கத்தில் பிதியத்துகள் நிறைய வரும், அதிகமாக புதிதாக உருவாக்கப்பட்ட விஷயங்கள் வரும். எனவே குர்ஆனை சுன்னாவை அணுகவே என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா அருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்ற பொழுது, வஸய்யலஹும் ஷைத்தானு அமாலஹும், இந்த ஷைத்தான் வந்து அவங்க அல்லாஹ் திருப்தி நாடி செய்கிறார்கள், ஆனால் அல்லாஹ் திருப்தி அல்ல. வஸய்யலஹும் ஷைத்தானு அமாலஹும், ஷைத்தான் அவன் அமல்களை வந்து அலங்கரித்து காட்டியிருக்கிறான், இதுதான் சரியான அமல் என்று பார்க்கலாம். சமுதாயத்தில் வந்து ஏராளமான அமல்கள் குர்ஆன் சுன்னாவை தாண்டி செய்கிறார்கள். கேட்டா இது சரி,
எங்கட பரம்பரையில செய்தது எங்கட மூதாதையர்கள் செய்யு சொல்லுவார்கள். சகோதரர், இதுக்கு என்ன காரணம் தெரியுமா? சைத்தான் அந்த அமல்களை அலங்கரித்து காட்டிருக்கிறான். எது நேரான வழியோ அந்த வழியை விட்டு சைத்தான் அவர்கள் தடுத்து விட்டான். என்னதான் குர்ஆன் வசனங்கள் முன்வைக்கப்பட்டாலும், மார்க்கம் போதிக்கப்பட்டாலும், அவன் நேரான வழிக்கு வரவே மாட்டார்கள் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சூரா நம்ல 24 வசனத்தை சொல்லி காட்டுகின்றான். அப்ப சகோதரர்களே, அப்ப இந்த நேரான வழி கிடைக்காமல் இருப்பது காரணம் அல்லாஹ் திருப்தி எனக்கு தேவை, மறுமையிலே சுவர்க்கம் தேவை என்று சொல்லி சொல்லி சைத்தானு கட்டுப்படுகிறார்கள். சைத்தானும் அந்த அமல்களை வந்து அலங்கரித்து காட்டிருக்கிறான். இதுதான் சகோதரர் அடிப்படை காரணம். இன்னொரு வசனத்தை நீங்க எடுத்து பாருங்கள். இன்று மனிதன் அல்லாஹ் திருப்தியை விரும்பி இன்று வேற ஏதோ செய்து கொண்டிருக்கிறான். இதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், யாரு வந்து அல்லாஹ்வுடைய உபதேசங்களை வந்து புறக்கணிக்கிறார்களோ, புறக்கணித்து வாழுகிறார்களோ, நுகையதுலஹு சைத்தானம் ஃபஹுவலஹு கரீன், நாங்க வந்து அவனுக்கு ஒரு சைத்தான சாட்டுவோம், அந்த சைத்தான் அவனுக்கு நண்பனாக இருப்பான் என்று அல்லாஹு தஆலா அருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறான். இவ்வளவுதான் இந்த உபதேசங்கள் சொல்லப்பட்டாலும், இதுதான் நேரான வழி, இதுதான் சத்தியம், இதை செய்தால்தான் மறுமையிலே அல்லாஹ் திருப்தி கிடைக்கும் என்று சொல்லப்பட்டாலும் கூட மறுக்கிறார்கள். இதனால வந்து அவனோடு ஒரு சைத்தான நண்பராக நாங்கள் சேர்த்து வைத்திருக்கிறோம். வைன்னஹும் லயஸதுனஹும் அனிஸ்ஸபீல், நிச்சயமா அந்த சைத்தான்கள் அவர்களை நேரான இந்த மார்க்கத்தை விட்டு, குர்ஆனை விட்டு, சுன்னா விட்டு வழிகெடுக்கிறார்கள். வயஹ்சபூன அன்னஹும் முஹ்ததூன், செய்யக்கூடிய அந்த நல்ல மக்கள் நினைக்கிறார்கள் நாங்கள் எல்லாம் நேரான வழியில் இருக்கிறோம். ஆனால் சைத்தான் வழிகெடுத்து விட்டான். அவன் நினைப்பதெல்லாம் நாங்கள் அல்லாஹ்வை நெருங்குகிறோம், ஆனால் செய்வதெல்லாம் மனு உச்சி. சகோதரர்களே, அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், சைத்தான் இவர்களை நேரான வழியை விட்டு தடுத்து விட்டான் என்று அருமறை குர்ஆன்ல அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே சகோதரர்களே, இன்று என் அமல்களுடைய விஷயத்துல வந்து நிதானமா சிந்தித்து குர்ஆன்ல இருக்கிறதா சுன்னாவில் இருக்கிறதா என்ற தெளிவோடு செய்தால்தான் மறுமேல அல்லாஹ்வுடைய திருப்தி அடையலாம், அல்லாஹ்வுடைய சூனத்தை அடையலாம் என்று சொல்லி இறுதியாக சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அருமறை குர்ஆன்ல சொல்லுகின்ற ஒரு பயங்கரமான வசனத்தை நீங்க எடுத்து பாருங்கள். ஒரு பயங்கரமான வசனம். என்னென்ன அமல்கள் அடைக்கொண்டு போனாலும், நிறைய அமல்கள் என்று செய்து கொண்டு போனாலும், அது குர்ஆன் இல்லையா சுன்னான் இல்லை என்றால் ரப்புல் ஆலமீன் என்ன செய்யறான் தெரியுமா? பாருங்கள் வசனத்தை, குல் ஹல் நுனப்பியுக்கும் பில் அக்ஸரீனா அமாலா, நபியே நீங்க இந்த மக்களுக்கு சொல்லுங்கள், அமல்கள் நஷ்டவாளி யார் தெரியுமா? 5 நேரம் தொழுகிறார்கள், நிறைய தஸ்பீஹ் செய்கிறார்கள், தஹஜ்ஜத்தெல்லாம் தொழுகிறார்கள், தான தர்மம் செய்கிறார்கள். அவங்க நினைக்கிறார்கள், மாஷா நாங்கள் நிறைய அமல் செய்கிறோம். ஆனா அல்லாஹ் தஆலா கேட்கிறான், அமல்கள் நஷ்டவாளி யார் தெரியுமா? நபியே நீங்க சொல்லுங்கள். அல்லதீன தல்ல சயுஹும் ஃபில் ஹயாத்தி துன்யா, இந்த உலகத்துல வந்து அவனோட முயற்சி பயனற்று போனது. நினைக்கிறார்கள் நாங்கள் செய்கின்ற எல்லா அமல்களும் அது சரி, அது நல்ல அமல்கள், அல்லாஹ்ட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்ட அமல் நினைக்கிறார்கள். ஆனா அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், இது என்னுடைய திருப்திக்காக செய்யப்படவில்லை, இந்த உலகத்திலே அவன் அமல்கள் பயனற்று போனது என்று ரப்புல் ஆலமீன் அருமறை குர்ஆன் சூரா கஹ்ஃப்ல தெளிவாக சொல்லி காட்டுகிறான். இந்த வசனத்தை மாத்திரம் வைத்தால் சகோதரர்களே, அல்லாஹ் திருப்தியை எப்படி எங்களுக்கு அடையலாம்? இந்த உலகத்துல வந்து செய்கின்ற நல்லமல்களா பார்ப்பதற்கு இருக்கும், கண்களுக்கு நல்லாதான் தெரியும், ஆனா அது குர்ஆன்ல இல்லை, சுன்னாவில இல்லை, அடிப்படையை விட்டு வெளியே இருக்கும் சகோதரர்களே. இதனால வந்து அல்லாஹ் சொல்கிறான், இந்த உலகத்திலே இவங்க நஷ்டவாளிகள், என்ன தோட்டத்திலே இருக்கலாம், என்ன சூரத்திலே இருக்கலாம், இருந்தாலும் அமல்கள் நஷ்டவாளிகள், நீங்க பார்த்து கொள்ளுங்க என்று ரப்புல் ஆலமீன் தெல்ல தெளிவாக சொல்லி காட்டுகிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப மறுமை நாள்ல நாங்க ஒவ்வொருவரும் அல்லாஹ்வுடைய சூனத்தை எதிர்பார்க்கிறோம், மறுமையிலே ஜென்னா தேவைன்னு நாங்க ஆசைப்பட்ட அமல்களை செய்கிறோம். இந்த ஒவ்வொரு அமலும் குர்ஆன் சுன்னாவோடு இருக்கிறான் நாங்கள் பார்க்க வேண்டும். இப்படி இருந்தா தான் மறுமேல அல்லாஹ்வுடைய திருப்தி அடைந்து கொள்ளலாம். அது இல்லாது நினைத்ததை போன்று செய்ய போனால்,
மனதில் சொல்வதெல்லாம் செய்ய போனால் சகோதரர்களே மார்க்கத்துக்கு வெளியே போவோம், அல்லாஹ் திருப்தி அடைய முடியாது என்பதை புரிந்து இந்த உலகத்தில் செய்கின்ற அமல்களை சகோதரர்களே அல்லாஹ்க்கு பொருத்தமாக செய்து மறுமையிலே அல்லாஹ்வுடைய திருப்தியோடு அல்லாஹ்வுடைய அருளோடு அந்த சூனத்தை அடையக்கூடிய வாய்ப்பு ரப்புல் ஆலமீன் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்திட வேண்டும். வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.